உவனங்க மக்களை நீங்கள் பார்த்து கேட்குறது மொக்கை கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் ஏஜ் ஆஃப் கான்ஷு 10 தலையோட இஷ்யூ 3ல இருக்கிறோம். ஸோ போன முறை நம்ம பிளாக் பேந்தரை கட்டி வச்சு உதக்க ட்ரை பண்ண அவர் அங்கேருந்து தப்பிச்சு போதுக்கு கான்ஷோ நோக்கி வந்துட்டுருக்காரு. அதுவே ஆப்போசிட்டில் நம்ம ஸ்டாப்பர் அண்ட் சைல்டை அயன்மேன் அண்ட் கேப்டன் மார்வல் வந்து பார்த்தினா பாதுகாக்க பார்க்குறாங்க. குறுக்கால இந்த மெஃபிஸ்டோ வந்து என்னடா பண்ணுவேன் சொல்லி கேட்டதுக்கு இந்த பக்கம் மூணு நைட் மெஃபிஸ்டோவும் ஒரே அடியில் சரியாக பண்ணிட்டாரு. பட் ஹி வில் பி பேக். என்ன நடக்க போது, கான்ஷோட பிளான் தான் என்ன மொத்தமாக பார்த்துருவோம். நிலவிலனா இரவு நேரங்கள் இருட்டாக தான் இருக்கும். காடுகளில் தண்ணீர் அதிகபட்சம் ஓடாது. அந்த நிலவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய கடவுள் இல்லைனா கண்டிப்பாக நான் அவங்க தொலைஞ்சு போயிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பழங்காலத்தில் பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு குகை மனிதன் மூன்னெட்டாந்தத்தில் இருக்கான். தனக்கு கீழே காஞ்சியோட உதவி மூலிமா ஒரு மிகப்பெரிய ஆர்மியை திரட்டி எதிரில் அந்த ஆல்ரெடி இந்த பக்கம் மூன்னெட்டால் கைப்பற்றப்பட்ட எல்லா பவர்ஸையுமே எதிர்த்து சண்டை போட்டிருக்கான். அதாவது பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த பிளாக் பேந்தர், நம்ம தோரோட ஆன்சஸ்டர், அப்போதைக்கு இருந்த ஸ்பிரிட் ஆஃப் அவெஞ்சர்ஸ் ஸ்டார் பிராண்ட், த ஃபீனிக்ஸ் பவர் அயன் ஃபிஸ்ட் அண்ட் த சாசர சுப்ரீம் அயன் ஃபிஸ்ட் ஹிம்செல்ஃப், இந்த மாதிரி எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அப்போதைக்கு இருந்த மூன் நைட் கேரக்டர் கூட சண்டை போடுறாங்க. ஸோ எதுக்காக இந்த சண்டை ஆரம்பிச்சதுன்னு யாருக்கும் தெரியல. பட் இந்த சண்டைக்கும் காஞ்சுக்கும் மிக முக்கியமான காரணம் இருக்குது. அந்த ஒரு இரவை தடுக்க தான் காஞ்சு போராடிட்டு இருக்கான். அண்ட் கடவுள்தை பற்றிக்கு நம்ம காப்பாற்றணும். அந்த ஒரு இரவு இங்கே வந்துடுச்சு அப்படின்னு மூன் நைட் அந்த பக்கம் யோசிச்சுட்டு இருக்கும் போது இந்த பக்கம் காஞ்சு மேன்ஹட்டனை தன்னுடைய புது நாடு தீபிசா மாற்றி அதை மொத்தமாகவே கண்ட்ரோல் எடுத்து வச்சிருக்காரு. முதல் செலஸ்டியல்ஸ் தோற்கும் போது நான் இருந்தேன், அவ்வளோ பழமையான கடவுள் என்ன எதுக்கும் அவங்க கூப்பிடலை. ஸ்டார் பிராண்ட் புதுசு புதுசாக அதோடைய ஹோஸ்ட்டை மாற்றிட்டு இருந்துச்சு. புது பிளாக் பேந்தர்ஸ் தோன்றுனாங்க. அஸ்கார்டியன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மிட்கார்ட கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பித்தாங்க. அவங்க எல்லாருமே தங்களுக்கான சக்தி வாய்ந்த ஒரு டீமை ஃபார்ம் பண்ணாங்க. ஆனால் என்ன யாருமே கண்டுக்கலையே, இனிமேல் கண்டுப்பாங்க கரெக்டாக நம்மையால் நேர் அப்படின்னு சொல்லி காஞ்சோ தன்னுடைய சக்திகளை பேசிட்டு இருக்கும்போதே அவருக்கு முன்னாடி அவருடைய அடியாட்கள் வந்து, தலைவரே நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே பக்காவாக மம்மிஃபை பண்ணி இப்போதைக்கு மூன் ட்ரெயினில் ஏற்றி விட்டுருக்கோம், அவங்க போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு இருப்பாங்க, இனிமேல் உங்களை எதிர்க்க இங்கே யாருமே இல்லை, ஆனால் மிச்சம் மீதி இருக்க அந்த அவெஞ்சர்ஸ் கூட்டம் உங்களை எதிர்த்து நீங்கள் பிளான் பண்ணிட்டுருக்காங்க கேள்விப்பட்டேன், அந்த ட்ரெயினை நிறுத்தவும் அவங்க பிளான் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த இடத்துல மூணு நைட்டை இறக்கி ஆகணும், கார்டினாக அந்த இடத்துல நீங்கள் அவளை போட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது காஞ்சு இந்த ட்ரெயினை பற்றி கவலைப்படாதீங்க, எல்லாம் பக்காவாக போயிடும், அத்தனை நாட்களை உள்ளே இறக்கி வச்சுருக்கேன், மூணு நைட்டுக்கு என்னொரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஆப்போசிட்டில் ஒரு மிகப்பெரிய தீ புழம்பு வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டல் மாதிரி ஓப்பன் ஆகுது. அதை பார்த்தா காஞ்சு ஆபத்து ஆரம்பிச்சிருச்சு, உங்களுக்கு ஒசுறு முக்கியம்னா உடனே இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்ல அந்த தீ புழம்புக்குள்ளேருந்து மெஃபிஸ்டோ மாதிரி ஒரு ஆள் ஒரு டெவில் வந்து பார்த்தினா வெளியில் வருது. ஸோ இது நம்ம மெஃபிஸ்டோவால் ஏவி விடப்பட்ட ஒரு வகையான அசாசின். நம்ம காஞ்சோ கொள்றதுக்கு கையில் அந்த உயிரை துளைக்கக்கூடிய துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கு. சாதா புல்லட்டில் உயிரையே துளைக்கக்கூடிய புல்லட், கடவுளே கொல்லக்கூடிய புல்லட். பட் காஞ்சு குட்டியும் இதுக்கு கொஞ்சம் சக்தி இருக்க அந்த காந்தினால அந்த இடத்துல அந்த அசாசினை எதிர்த்து காஞ்சு நிற்க ஆரம்பிக்குது. ஆப்போசிட்டில் மிக முக்கியமான பொருட்களோட மூன் ட்ரெயின் அங்கேருந்து கிளம்பி ரெடி ஆகிட்டு இருக்கேன். அது கிளம்பிச்சுன்னா யாராலுமே தடுக்க முடியாதுன்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம கேப்டன் அண்ட் பிளேட் பைக்கில் பறந்து வந்துட்டுருக்காங்க. அதுக்குள்ளே தான் அந்த பொருள் இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம கேப்டன் கேட்க பிளேட், என்னால் அதை உணர முடியுது, கண்டிப்பாக அதுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் கேப்டனோட அந்த ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி அந்த ட்ரெயினுக்கு முன்னாடி ஜெனிஃபர் வந்து நிற்கிறாங்க. ஜெனிஃபர்னா ஆப்வியஸ்லி நம்ம ஷீஹல்க் தான். என்னை தானே அந்த ட்ரெயின் போயிடுவான்னு சொல்லி அந்த ட்ரெயினை தடுக்க ட்ரை பண்ணுறாங்க. கரெக்டாக நம்ம கேப்டன் அமெரிக்கா வர அந்த ட்ரெயினோட கம்பார்ட்மெண்ட்டை உடச்சிக்கிட்டு உள்ளே பார்த்தா அவ்வளோ மம்மிஸ் இருக்குது. சரியான ஒரு ஆக்ஷன் பிளாக் மாற்றி இருக்குன்னு சொல்லி நம்ம ஷீஹல்க், கேப்டன், பிளேடு மூணு பேருமே இறங்கி எல்லா மம்மிஸுமே அடித்து தம்சப் பண்ணி ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டாக மூவ் ஆகிக்கிட்டே இருக்காங்க. பிளேடு நம்ம தேடி வந்த அந்த பொருட்கள் இந்த கம்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்குன்னு சொல்ல அந்த இடத்துல நம்ம கேப்டன் அந்த கதவை உடைக்கிறாரு. எதிர்க்க நினைவங்க ஆத்தி ஆளை விட்டுருக்குன்னு சொல்லி சரண்டர் ஆகிடுறாங்க. கேப்டன் அதான் நல்ல விஷயம், இதை முன்னாடியே பண்ணி தான் நான் ஏடா இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தா அந்த இடத்துல மம்மிஸை அடிச்சு வைக்கக்கூடிய அந்த காஃபின்ஸ் அந்த சவ பெட்டிகள் இருக்குது. அதை ஒவ்வொன்றா தோறது பார்க்கும்போது இந்த பக்கம் நம்ம மூணு நைட் ஒவ்வொரு அவெஞ்சர்ஸ் கிட்டேருந்து அந்த பவர்ஸை எடுத்தரல, டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், அயன் ஃபிஸ்ட், நம்ம ராபி, இத்தனை பேரையுமே மம்மிஃபை பண்ணி அந்த சவ பெட்டிக்குள்ளே வச்சுருக்காங்க. ஸோ இந்த உடல்களை தான் ஒரு இடத்துலேருந்து என்னுடைய இடத்துக்கு வந்து மூவ் பண்ண பார்த்துருக்காங்க. பட் அதுக்குள்ளே நம்ம கேப்டன் அமெரிக்கா உள்ளே போந்து அவங்களுடைய இந்த ப்ரீவியஸ் ஃப்ரெண்ட்ஸை வந்து காப்பாற்றுறாங்க. அதில் டாக்டர் ஸ்டேஞ்ச் அண்ட் அயன் ஃபிஸ்ட் மட்டும் கோமா ஸ்டேஜில் இருக்காங்க. நம்ம ராபி கோஸ்ட் ரைடர் கண்ணை முழிச்சு பார்த்து மூன்னைக்கிட்ட அவ்வளோ சக்தி இருக்குது, அவனை எதிர்த்து நிற்க முடியாது, இது பெருசாக பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல நம்ம கேப்டன் அமெரிக்கா, நீ இப்போது ரொம்ப வீக்காக இருக்க, உங்ககிட்ட சக்தியும் இல்லை, நீ ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதை பற்றி பேசிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த மூணு பேருமே சேஃப் அங்கேருந்து கூட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் அந்த ஸ்டார் பிராண்ட் சைல்டை கடத்திட்டு போக வந்த எல்லா மம்மிஸுமே கேப்டன் மார்வல் அண்ட் அயன்மேன் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் சமாளிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அயன்மேனுக்கு இந்த மாதிரி குழந்தைகளை பார்த்துக்கக்கூடிய அந்த ஒரு பொறுப்புங்கிறது சுத்தமாக பிடிக்கல. என்னெல்லாம் நம்பி குழந்தைய கொடுத்துட்டு போயிட்டீங்களாடா டே, இந்த மாதிரி ஒரு குழந்தைய பாதுகாக்க முடியாமல் தான் அவெஞ்சர்ஸ் வெர்சஸ் எக்ஸ்மேனுங்கிற ஒரு அவ்வளோ பெரிய போராட்டமே நடந்துச்சு, அதுக்கப்புறமும் என் கையில் கொடுத்துருக்கீங்க, இதுக்காக தான் நம்ம ரெண்டு பேரும் ஆல்ரெடி சண்டை போட்டோம், ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம கேப்டன் மார்வல் கொஞ்சம் அயன்மேனை காம் டவுன் பண்ண பார்க்குறாங்க.
நம்மளாம் அவெஞ்சர்ஸ், நீ தானே சொன்ன நம்ம எல்லாருமே ஃபேமிலின்னு அப்படின்னு சொல்ல, நம்ம அயன்மேன் ஃபேமிலியா? அவெஞ்சர்ஸுங்கிறது ஒரு வேலை, நம்ம ஃபேமிலிலாம் கேட்டது சும்மா கலாய்க்கிறதுக்காக சொன்ன, திரும்ப நான் இந்த மாதிரிலாம் சொல்லி காண்டேத்தாத அப்படின்னு இந்த குழந்தையை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நினச்சி, அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை நினச்சி நம்ம அயன்மேன் பயப்படுறாரு. கேப்டன் மார்வல், நீ பயந்தாலும் அதை செஞ்சு தான் ஆகணும், ஏன்னா அந்த குழந்தைக்குள்ளே இப்போதைக்கு ஸ்டார் பிராண்ட் பவர் இருக்குது, அந்த பவரை பற்றி நம்மளுக்கே சுத்தமாக தெரியல, இந்த குழந்தை அதை தப்பாக யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அந்த குழந்தை கொண்டு நிறையாவது அதை எடுக்கலாம், அதை நடக்காமல் பாதுகாக்க வேண்டியதுதான் நம்மளுடைய பொறுப்பு. ஆமாம், அவெஞ்சர்ஸுங்கிறது ஒரு வேலை தான், அந்த வேலையை உருப்படியாக பண்ணு அப்படிங்கிற மாதிரி கேப்டன் மார்வல் அயன்மேனுக்கு புத்தி சொல்லிட்டு இருக்க அந்த சமயத்தில், கரெக்டாக நம்ம மூன் நைட் அந்த ஹெல் சார்ஜர் காரில் வந்து தன்னுடைய அந்த செயின் பவர், அந்த கோஸ்ட் ஆஃப் வெஞ்சன்ஸ் பவரை யூஸ் பண்ணி கேப்டன் மார்வலை கட்டி போட்டு இப்போதைக்கு நரகத்தை நோக்கினா அந்த போர்ட்டலுக்குள்ளே தள்ளிட்டு இருக்காரு. இவங்க தான் அப்படின்னு சொல்லி அயன்மேன் தன்னுடைய சக்தியை யூஸ் பண்ணி மூன் நைட் அடிக்க வரும்போது, மூன் நைட்டும் அயன்மேன் பறந்து போகாத அளவுக்கு அவர் கட்டி போட்டு, டோனி உனக்கு எல்லாமே புரியும்னு நான் நினைக்கிறேன், நான் ஆரம்பித்த விஷயத்த நானே முடிச்சாகணும், இல்லைனா இந்த பூமியே நரகத்துக்கு சொந்தமாகும், மெஃபிஸ்டோ ஜெயிச்சிருவான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம டோனிஸ்டாக கண்ட்ரோல் ஆகி, என்ன பேரை சொன்ன, என்ன பேரடா சொன்ன அப்படின்னு கேட்டு முடிக்கிறதுக்குள்ளே நம்ம கேரல் டான்வர்ஸ் அவங்களுடைய கட்டுகள் எல்லாத்தையுமே அறுத்து எரிச்சுட்டு நம்ம அயன்மேனையும் ஸ்டார் பிராண்ட் சைல்டையுமே தூக்கிட்டு அங்கே பறந்து போயிடுறாங்க. மூன் நைட் அமைதியாக, உனக்கு எல்லாமே தெரியும் தானே டோனி, நீ அதை கண்டிப்பாக பார்த்துருப்ப, எனக்கு எந்த அளவுக்கு இந்த பிரச்சனையில் சம்மந்தம் இருக்கோ அந்தளவுக்கு உனக்கும் சம்மந்தம் இருக்குது, ஒரு ஏஞ்சலாக இருந்துக்கிட்டு டெவலை தோக்கடிக்க முடியாதுங்கிற அந்த உண்மை உனக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேங்க. இந்த பக்கம் கேரட் அன்வர்ஸ், உனக்கு நான் பைத்தியமா, நீ என்ன அவங்க கூட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே நம்ம அயன்மேன் அங்கே தூக்கிட்டு பறந்து போகேன். அயன்மேன், நான் எல்லாத்தையுமே பார்த்தேன், இனிமேல் இந்த குழந்தைய என்கிட்ட கொடுக்காத, இந்த குழந்தையை தூக்கிட்டு உன்னால் எவ்வளோ தூரம் பறந்து போக முடியுமோ அவ்வளோ தூரம் போ அப்படின்னு சொல்ல, கேரட் அன்வர்ஸ், அதெல்லாம் ரொம்ப ஈஸி தான், இங்கேருந்து கிளம்பி போயிடலாம், பட் அவன் உங்ககிட்ட என்ன சொன்னான், நீ எதை பார்த்து பயப்படுற அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்க நம்ம அயன்மேன் அமைதியாக இருக்காரு. இந்த பக்கம் கான்ஷு தன்னை அடிக்க வந்த ஏகப்பட்ட அந்த மெஃபிஸ்டோவால் அனுப்பப்பட்ட அந்த அசாசின்ஸை போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்காரு. ஸோ ஒரு வகையில் நம்ம கான்ஷு அதை சந்தோஷமாக ரசிக்க தான் பார்க்குறாரு. இன்னும் எத்தனை பேர் வருவீங்க, உங்கள் ஒவ்வொருத்தரையும் கொள்வது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் போக போக போர் அடிக்குதுரா அப்படின்னு கிலோ கணக்கில் மழை மாதிரி அனுப்பிச்ச எல்லா அசாசின்ஸையுமே நம்ம கான்ஷு போட்டு பொழந்து வச்சுருக்காரு. நீ தான் கடைசின்னு சொல்கிறா, இன்னும் நிறைய பேர் அடிக்கனால முடியல, தெம்பில்ல, எனக்கு அந்த ஸ்டார் பிராண்ட் சைல்டோட சக்தியும் அந்த ஃபீனிக்ஸ் பவர் வேணும், அதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லி அத்தனை பேரை கொண்டு குவிச்சிருக்கும் போது திடீர்னு கதவு திறக்கிற சத்தம், கான்ஷு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இந்த பக்கம் நம்ம பிளாக் பேந்தர் உள்ள வராரு. உடம்பு முழுக்க அவருடைய ஆர்மர் எல்லாமே கிழிப்பட்டிருக்கு. என்ன பாரு, என் கண்ணை பாரு, நான் அதை சத்தியமாக சொல்கிறேன், இந்த இடத்துல ஒருத்தன் உடைக்கப்படுவான், ஆனால் அது கண்டிப்பாக பிளாக் பேந்தராக இருக்காது அப்படின்னு சொல்லி கெத்தா அத்தனை பேரை கொண்டு குவிச்ச கான்ஷு முன்னாடி வந்து நம்ம பிளாக் பேந்தர் நிற்கிறாரு. பிளாக் பேந்தரால் தனியாக கான்ஷுவை தோக்கடிக்க முடியுமா, அவ்வளோ பெரிய ஒரு கடவுளே எப்படி நம்ம பிளாக் பேந்தர் எதிர்த்து நிற்க போகிறாருன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இதோட இந்த இஷ்யூ முடியுது. நம்ம கான்ஷுக்கு என்ன தேவை, எதுக்கு இவ்வளோ பவர்ஸ் அவர் தேடி போகிறாரு, மெஃபிஸ்டோக்கோ கான்ஷுக்கோ என்ன தான் வாய்க்கா தகுறாரு பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி தட்டி கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு அசமான வீடியோ நம்ம இப்போ நடந்திருக்கோம். ஹேவ் ஃபன் கைஸ், வாட்டா.